ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் அண்ட் மோர் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு சூப்பரான அந்த ஈஸியான ஒரு இன்ஸ்டன்ட் லட்டு ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது வந்து நம்ம கடலை பருப்பு வச்சு செய்யக்கூடியது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இது செய்கிறதுக்கு நான் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை ஒரு குக்கரில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதில் மூணு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு விசில் போட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரை வேக வச்சு எடுத்துக்கோங்க அதை வேக வச்சதுக்கப்புறமா ஒரு வடிகட்டியில் கொட்டி வடித்து எடுத்துக்கோங்க அது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா அதை வந்து ஒரு மிக்சி ஜாடியில் போட்டுக்கோங்க போட்டதுக்கு அப்புறமா இது கூட நான் ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இந்த ஏலக்காய் வந்து கொஞ்சம் பெரிய துண்டா இருக்கிறதுனால நான் ஒன்று சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சின்ன துண்டா இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு பிளண்ட் பண்ணிக்கோங்க பிளண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு டம்ளர் பருப்புக்கு அரை டம்ளர் அளவு சக்கரை எடுத்திருக்கேன் சக்கரை போட்டுட்டு அது கூட ஒரு பிஞ்சா சால்ட் போட்டுட்டு அதாவது உப்பு போட்டுட்டு அதை திரும்ப பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பிளண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுட்டு அது கூட துருவுன தேங்காய் நீங்க வந்து இதை செஞ்சு உடனே சாப்பிட போறீங்க அப்படின்னா நீங்க இந்த தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்படி நீங்க வந்து இது ரெண்டு நாள் வச்சு சாப்பிட போகிறேன் அப்படின்னா தேங்காவை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிங்கன்னா நம்மளோட கடலைப்பருப்பு இன்ஸ்டன்ட் லட்டு வந்து ஆயிடுச்சு நிறைய பேர் இந்நேரத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க இது வந்து ஒப்பிட்டோட ஸ்டஃபிங் தான் அதை தான் நான் வந்து லட்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் அவங்க திடீர்னு லட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் தேங்க் யூ